மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். தனியார் பள்ளிகளின் கட்டண கொள்ளைக்கு தமிழக அரசு துணை போவதாக அன்புமணி ராமதாஸ் புகார். சரக்கு பெட்டக மாற்று முனையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவளம், மணக்குடி மீனவர்கள் 10,000 பேர் வேலை நிறுத்தம். ஆந்திராவுக்கு சிறப்பு தொகுதி வழங்கக்கோரி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் டெல்லியில் உண்ணா நிலை. சிவகங்கை அருகே அரசு பள்ளியில் மது போதையில் கிடந்த உடற்கல்வி ஆசிரியர் பணியிடை நீக்கம். ஜெயலலிதா மரணம் தொடர்பாக ஷீலா பாலகிருஷ்ணனிடம் சசிகலா தரப்பு வழக்கறிஞர் குறுக்கு விசாரணை. தாழ்த்தப்பட்டோரை நடுவண் அரசு புறக்கணிப்பதாக பிரதமர் மோடிக்கு பாஜக நாடாளுமன்ற உறுப்பினரே கடிதம் எழுதியதால் சலசலப்பு. காமன்வெல்த் போட்டியில் தமிழக வீரர் சதீஷ்குமார் தங்கம் வென்றதையடுத்து சொந்த ஊரான வேலூரில் வெடிவெடித்து கொண்டாட்டம். இந்தியா வந்த நேபாள பிரதமர் KP ஓலிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் சிவப்பு கம்பள வரவேற்பு. மான்வேட்டை வழக்கில் சல்மான்கானுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த நீதிபதி திடீர் இடமாற்றம். காமன்வெல்த் இறகுப்பந்து போட்டியில் இந்திய வீரர் கிடாம்பி ஸ்ரீகாந்த் அரையிறுதிக்கு முன்னேற்றம். மணிச் செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.